2021 நீட்டுருவாக்கத்தின் ஆண்டில் நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை கல்வி வாரியம் நடத்தும் திருவண்ணாமலை மண்டல ஆசிரியர் பெருவிழா அக்டோபர் 9 சனிக்கிழமை காலை 9 முதல் மாலை 5 வரை திருவண்ணாமலை டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் மதுரை முகவை திருமண்டல பேராயர் பேரருள் திரு டாக்டர் ஜோசப் ஐயா அவர்கள் சிறப்பு தியானமும், பேராயர் அம்மா டாக்டர் லீலா மனோகரி அவர்கள் சிறப்புரையும் வழங்க உள்ளார்கள். பிரபல தொலைக்காட்சிகளின் பட்டிமன்ற பேச்சாளர் சின்ன சின்ன வெளிச்சம் புகழ் கவிஞர் அருள் பிரகாஷ் அவர்களின் சிறப்புரையும், அவர்கள் தலைமையில் நமது ஆசிரிய பெருமக்கள் பங்குபெறும் சிறப்பு பட்டிமன்றமும் மற்றும் பல சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை திருவண்ணாமலை மண்டலத்தை சார்ந்த ஆசிரியர்கள் அனைவரும் தவறாமல் இப்பெருவிழாவில் கலந்து கொண்டு பயனடையவும் இறையாசிர் பெறவும் அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சபையின் இறை மக்கள் இப்பெருவிழாவிற்காக ஜெபிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். இந்த விடியலின் இதைகள் தியானத்திற்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரீர் இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறடிக்கிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் கடந்து வருகின்ற பாதைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் எங்கள் கரத்தை பிடித்து வழிநடத்தி வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துகிறதற்காய் நன்றி. இந்த வேளையிலும் கூட நாங்கள் தியானிக்கின்ற தியானம் எங்களுடைய வாழ்விற்கு வெளிச்சமாக அமையவும் எங்களுடைய ஜீவனுக்கு ஊற்றாக அமையவும் கர்த்தர் கிருபையும் தயவும் பாராட்டும். அடியாளை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். Yeah.
தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 84 வசனங்கள் 5 தொடங்கி 7 வரை. சங்கீதம் 84 வசனங்கள் 5 தொடங்கி 7 வரை. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இந்த சங்கீதம் 84 ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம் என்றால் இதில் தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம், கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற ஒரு நிலையில் ஏற்படும் தேக்கத்தை குறித்து இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டு விஷயங்களை இறையியலாளர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒன்று, கர்த்தருடைய பெட்டியானது ஆலயம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக கூடாரங்களில் வைக்கப்பட்டு அந்த பெட்டி எங்கெங்கெல்லாம் அந்த கூடாரத்தில் வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று மக்கள் அந்த கடவுளை தொழுது கொள்கிறார்கள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 6 கர்த்தருடைய பெட்டியானது எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் அவரை கடவுளை கூடி அவர்கள் தொழுது கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு அமைகிறது. அப்படியாக அந்த பெட்டியை அவர்கள் சுமந்து செல்லும் பொழுது ஏற்படுகின்ற எதிர்மறையான நிகழ்வுகள் அசம்பாவிதங்கள் ஒவ்வொன்றும் இந்த 2 சாமுவேல் 6 பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதில் பார்த்தோம் என்றால் கடைசியாக 11 அந்த பெட்டியானது ஓபேத் ஏதோம் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கடவுள் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பதை பார்த்த தாவீது ராஜா அந்த பெட்டியை தொடர்ந்து சுமந்து சீயோன் மலைக்கு எடுத்து செல்வதற்கு அவர் முற்படுகிறார். அப்பொழுது எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாகவும் இது சொல்லப்படுகிறது. இதை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதில் எழுகின்ற ஒரு சிந்தனை, நாம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் கடவுள் வருவாரு, எங்க நம்ம தொழணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் தொழலாம், எப்படியெல்லாம் தொழலாம்னு நினைக்கிறோமோ அப்படிலாம் தொழலாம் என்று பல வேளைகளில் நம்மளுடைய சிந்தனை அப்படியாக இருக்கிறது. கடவுள் தெளிவாக எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். கடவுளுடைய பெலத்தில் நாம் முழுமையாக சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய வழிகளை நாம் அறிந்திருக்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை ஒருவேளை தாவீது ராஜா உணர்ந்து அந்த பெட்டியை சீயோன் மலைக்கு சுமந்து செல்லும் ஒரு பாடலாக இந்த பாடல் அமைவதை இறையியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த சங்கீதம் 84 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3 அதில் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு மட்டும் கடவுளுடைய வாசஸ்தலம் என்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கவில்லை, பறவைகளுக்கும் கூட இயற்கைக்கும் கூட அந்த இடம் ஒரு பாதுகாப்பை கொடுப்பதை இந்த இடத்தில் சங்கீதக்காரர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். பல வேளைகளில் நம்ம நினைப்போம், நம் பல வேளைகளில் சிந்திப்பதே இல்லை, சக சிருஷ்டிப்பை நாம் சிந்திப்பதே இல்லை, அதற்கான பாதுகாப்பையும் கடவுள் வைத்திருக்கிறார் என்பது இந்த இடத்தில் அழகாக வலியுறுத்தப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது இதில் 3 முக்கியமான இன்றைய தியான பகுதிக்கான வசனத்தை பார்க்கும் பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவம் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா வந்திருக்கும். அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு அழுகையின் அனுபவம், ஒரு இழப்பின் அனுபவம், ஒரு தோல்வியின் அனுபவம், கைவிடப்பட்ட ஒரு அனுபவம், தனிமையின் அனுபவம், ஒடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், அனைவருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருப்போம். அப்பொழுது அதை எப்படியாக நாம் நம்மளுடைய வாழ்வை அவைகள் பின்னோக்கி தள்ளாமல் நம்மை முன்னோக்கி நடத்துகின்றதாய் அவைகள் காணப்பட்டது என்பதை பார்த்தோம் என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பெலத்தில் சார்ந்து கொண்டு அவருடைய ஞானத்தின்படியாக நாம் நடக்கிறோமோ, அவருடைய வழிகளில் நடக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 5 உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று. கடவுளில் நம்மளுடைய பெலத்தை வைப்பது மட்டும் அல்ல, நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனை எப்படியாக இருக்கிறது, பிறருக்கு வாழ்வளிக்கின்ற சிந்தனையை நாம் மனதிற்குள்ளாக வைத்திருக்கிறோமா,
அல்லது பிறருடைய வாழ்வை அழிக்கின்ற சிந்தனை, பிறருடைய நிம்மதியை பாழாக்குகின்ற சிந்தனை, பிறருக்கு இடையூறு உண்டாக்குகின்ற சொற்கள், சிந்தனை, செயல்களை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு சிந்தனையுடன் கடவுளில் என் பலன் இருக்கிறது, கடவுளுடைய ஞானத்தில் நான் நடக்கிறேன் என்று சொல்வோமானால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை அதை சாட்சியாக அறிவிக்கும். கடவுள் இந்த இடத்தில் இன்றைக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் அவருடைய பலனில் நாம் சார்ந்து கொள்வது மட்டும் அல்ல, அவருடைய நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனையின்படியாக நம்மளுடைய வாழ்வு செழிப்பாக அமையும் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. அப்படியாக நாம் வாழும் பொழுதுதான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறோம். நீரூற்று என்பது வாழ்வளிக்கும் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அப்படியான ஒரு ஜீவ ஊற்றாக நம்மளுடைய வாழ்வில் வருகிறார். நம்மை போலவே பாடுகளையும் துன்பங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளையும் அனுபவித்த ஒரு கடவுள் வாழ்வளிக்கும் தண்ணீரை அனைவருக்கும் கொடுக்கின்ற ஒரு மனிதராக அவர் காணப்பட்டார். அவருடைய ஊழியத்தில் பார்க்கும் பொழுது பல்வேறு மக்கள் யார் யாரெல்லாம் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அதை அவர்கள் நீரூற்றாக மாற்றிக்கொள்வதை நாம் பார்க்கலாம். அதற்கு மிக பெரிய உதாரணம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த மரியாளை பார்க்கலாம். மகதலேனா மரியாள் கைவிடப்பட்டு கல்லறியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவள் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது கடவுள் அவளை அழைத்து அவளை நீ பாவம் செய்யாதே என்று அவளை அனுப்பி அவளுக்கு ஒரு வாழ்வளிக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கலாம். சமாரிய ஸ்திரீ தாகத்தினால் வறண்டு அலையும் பொழுது அவளுக்கு அவர் ஜீவ தண்ணீராய் அவர் வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். இப்படியாக அநேக உதாரணங்கள் வேதாகமம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ ஊற்றாக நாம் எப்படியாக நம்மளுடைய அழுகையின் அனுபவத்தை, நம்மளுடைய துயரத்தின் அனுபவத்தை நாம் மாற்றிக்கொள்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த கோவிட் நோய் தொற்றினால பல்வேறு குடும்பங்களில் பெரிய பெரிய இழப்புகள் வந்து அவர்கள் இன்னும் அந்த இழப்பிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த அழுகையின் சூழ்நிலை என்பது இரண்டு விதங்களில் ஏற்படும். ஒன்று மற்றவர்களால் ஏற்படும், இன்னொன்று பார்க்கும் பொழுது சூழ்நிலைகளினால ஏற்படும். அந்த சில சமயங்களில் நம்மளே நாம் அழித்து கொள்கின்ற நம்மளுடைய சிந்தனைகளும் சோர்வுகளும் பல வேளைகளில் நம்மை முன்னோக்கி நடத்த முடியாதபடிக்கு போகின்றன. அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த கொரோனா நோய் தொற்று, பொது முடக்கம், லாக்டவுன் இவை எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை முடங்கி போக செய்து சோர்வுறச் செய்து அந்த இழப்பில் இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறது. நாம் எப்படியாக நம்மளுடைய அனுபவங்களை நீரூற்றாக மாற்றிக்கொள்ளப் போகிறோம், வாழ்வளிக்கும் அனுபவமாக அவைகளை மாற்றிக்கொள்ளப் போகின்றோம், கடவுளின் வாழ்வளிக்கும் பணிக்கு நம்மை எப்படியாக முன்னோக்கி நடத்தி செல்லப் போகிறோம் என்பதை கடவுள் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய பலத்தில் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது பலத்தின் மேல் பலனடைவோம் என்று 7 வசனத்தில் சங்கீதம் 84:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பார்க்கும் பொழுது கடவுளினுடைய அந்த பலனானது வேதாகமம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மனிதன் தன்னுடைய பலனும் ஞானமும் ஒன்றும் இல்லை என்பதை உணர்கிறானோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பலன் இடைப்பட்டு அவனை எடுத்து பயன்படுத்துவதை, அவளை எடுத்து பயன்படுத்துவதை நாம் வேதாகமம் முழுவதும் நாம் வாசிக்கலாம். பவுலப்போஸ்தலன் அதற்கு மிக பெரிய ஒரு உதாரணமாக அவர் காணப்படுகிறார். எப்பொழுது அவருடைய ஊழிய பாதையில் அவர் மிக பெரிய ஒரு சோதனையை கண்டு இதுக்கு மேலே என்னால் இந்த அழுகை, இந்த முல்லை தாங்க முடியாது என்று அவர் சொல்லும் பொழுது என் கிருபை உனக்கு பொழுதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று அந்த இடத்துல அழகாக ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துவதை அவர் 1 கொரிந்தியர் 12:9 குறிப்பிடுகிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று. சோதனைகளுக்கு மேல் சோதனை, கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம், ஏமாற்றங்களுக்கு மேல் ஏமாற்றம் வரும் பொழுது அவருடைய பலனில் சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து காத்து வழிநடத்துகிறதாய் காணப்படும். கடைசியாக ஏசாயா 41:17-18 சொல்லி இந்த தியானத்தை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏசாயா அந்த 41 பார்த்தீங்கன்னா அது முழுமையாகவுமே ஒரு பலத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கின்ற ஒரு வசனமாக காணப்படும். அனுதின வாழ்க்கையில் நம்மை முன்னோக்கி நடத்துகின்ற ஒரு வசனமாக காணப்படும். 17 பார்க்கும் பொழுது
ஏசாயா 41:17 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்றாரு. சிறுமையும் எளிமையுமானவர்கள், யாராலையும் கண்டுகொள்ளப்படாதவர்கள், யாரிடமிருந்தும் உதவி பெற முடியாதவர்கள், ஒரு மனிதர்களாகவே அவர்கள் கருதப்படாத பல்வேறு சூழ்நிலைகளிலும் கஷ்டங்களிலும் வறுமையிலும் வாழ்கின்ற மக்கள், இப்படியான மக்கள் அவர்கள் கடவுளுடைய வாசஸ்தலத்தை மட்டுமே, கடவுளை மட்டுமே நம்பி அவர்கள் அவரிடம் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது, அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது, அவர்கள் இனிமேல் எங்களுக்கு யார் உதவி செய்வார் என்று அவர்கள் சோர்வுகின்ற பொழுது கர்த்தருடைய கரம் இடைபடுகிறதாய் இந்த இடத்தில் காணப்படுகிறது. அந்த இடத்தில் கடவுள் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவருடைய பலத்தில் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம் கடவுளாக இருக்கிறார், அவர் நம்மை கைவிடாதிருக்கிறார். அடுத்ததாக நம்மளுடைய வாழ்வை அவர் எப்படியாக மாற்றுகிறார், இப்படியான அழுகையின் பள்ளத்தாக்கில் இவர்கள் எப்படியாக இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வருவாங்க, இனிமே இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, அவ்வளவுதான் முடிந்தது என்று பலர் முடிவு செய்த ஒரு வாழ்வானது எப்படியாக ஒரு மலர்ச்சியான வாழ்வாக மாறுகிறது என்று பார்க்கும் பொழுது 19 மனாந்திரத்திலே கேதிர் மரங்களையும் சித்தின் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்று நிழல் தரும் கனி தரும் மரங்களாக அந்த ஒலிவ மரம் என்னும் சொல்லும் பொழுது அந்த எண்ணெயை கொடுக்கின்றது. அந்த எண்ணெயானது பல்வேறு விதங்களில் வாழ்வழிக்கின்ற ஒளி கொடுக்கின்ற ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அப்படியாக கடவுள் மாற்றுகிறார். பல்வேறு தருணங்களை நம்ம பார்ப்போம், நம்மளுடைய சமுதாயத்தில் பேசிட்டு இருக்கோங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை கடவுளுடைய பலத்திலும் ஞானத்திலும் கடவுளில் முழுமையாக சார்ந்து கொண்டு வாழ்கின்ற மனிதர்கள் இவைகளை எல்லாம் கடந்து சென்று விடுவார்கள், அவர்களை கடவுள் எடுத்து பயன்படுத்துவார். அப்படியாகத்தான் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இன்றைக்கும் பலருடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருப்பதை நீங்கள் இன்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அழுகையின் அனுபவம் நீரூற்றாய் மாறுவது என்பது கடவுளுடைய பலத்தில் சார்ந்து கொள்ளும் பொழுது, இருதயத்தில் செவையான வழிகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது, நம்மளுடைய சொற்களும் செயல்களும் சிந்தனைகளும் பிறருக்கு வாழ்வளிக்கின்றதாகவும் பிறரை அன்பு செய்வதாகவும் பிறரை மன்னிப்பதாகவும் அமையும் பொழுது கடவுள் நம் வாழ்வை இப்படியாக கனி தருகின்ற வாழ்வாக, பிறருக்கு நிழல் கொடுக்கின்ற வாழ்வாக, பிறருக்கு ஆசீர்வாதமான வாழ்வாக மாற்றுவார். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அவைகளை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் என்று இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர்கள். அன்பின் கடவுளை, உம்முடைய பலத்தில் நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய சிந்தனையை நீர் தூய்மைப்படுத்துகிறீர், எங்கள் சொற்களை நீர் தூய்மைப்படுத்துகிறீர், எங்கள் செயல்களை நீர் தூய்மைப்படுத்துகிறீர். நாங்கள் ஆற்பரும் நீசரும் பாவிகளுமான மனிதர்கள், எங்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இருக்கின்ற இடத்தில் நீர் எங்களை பயன்படுத்துவீர். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய பலத்திலும் ஞானத்திலும் நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களை நீர் உயர்த்துவீர், கடவுள் நீர் எங்களை பாதுகாப்பீர் என்ற ஒரு உறுதியான விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்ய போகின்ற வேலைகளை ஆசீர்வதியும் மேற்கொள்கின்ற பிரயாணங்களில் உடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைவாய் இருக்கட்டும். தொடர்ந்து எங்களுடைய ஆற்காடு லூதரன் திருச்சபை, திருச்சபையின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு மறுசீரமைப்பு பணியின் திட்டங்களும் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக சிறப்பாக நடைபெற கடவுள் நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையின் ஜபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் வழியை ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். தந்தை மைந்தன் தூயாவின் அன்பும் அருளும் ஆசீரும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி வழிநடத்தி காப்பதாக. ஆமீன். நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை திருக்கோயிலூர் சந்தப்பேட்டையில் உள்ள
டேனிஷ் மிஷன் மருத்துவமனையில் கடந்த 19/9/2021 ஞாயிறன்று மாலை நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை பிரிவினை நமது பேராயர் மாமறை திரு வே. சாமுவேல் கென்னடி அவர்கள் ஜெபித்து திறந்து வைத்தார்கள். இம்மருத்துவமனையில் பல் சிகிச்சை பிரிவு டென்டல் கேர் யூனிட் திறப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் பல் சிகிச்சை பிரிவும் செயல்பட தொடங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வின் முத்தாய்ப்பாக மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாமல் இருந்த ஓய்வூதிய பண பலன்கள் சுமார் 400,000 ரூபாய் நமது பேராயர் மாமறை திரு வே. சாமுவேல் கென்னடி அவர்களால் நேரடியாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நமது திருச்சபையின் நிர்வாகிகள், போதகர்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் திருச்சபையின் இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக சந்தப்பேட்டை டேனிஷ் மிஷன் மருத்துவமனையின் மூலம் ஈட்டப்பட்ட வருவாய் ரூபாய் 2 லட்சத்தினை கணம் பேராயர் ஐயா அவர்களிடம் மருத்துவமனையின் நிர்வாகத்தினர் ஒப்படைத்தனர். நமது பேராயர் மற்றும் நிர்வாகத்தினர் மருத்துவமனை ஊழியர்களின் சீரிய முயற்சியினால் இம்மருத்துவமனை திருச்சபை மக்களும் ஏழை எளிய மக்களும் பயன்பெறும்படி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனையின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் அன்புடன் வேண்டுகிறோம்.